ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்காக ரெண்டு வாழைப்பழத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் போட்டுடலாம். அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க, லைட் ப்ரௌன் கலர் வருது வரைக்கும். அப்புறமா நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன். அந்த ஒரு கப் ரவையும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு மூணு ஏலக்காய், ஏலக்காவை நல்லா தட்டி அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரவை போட்டிருக்கோம்ல, அந்த ரவையோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பழத்தையும் இந்த ரவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பண்ணதும் சீனி போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோத்துக்கு போட்டுடலாம். அப்புறமா பாலில் மஞ்சள் பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டுடலாம். ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் பால் ஊற்றிருக்கேன். ரெண்டாவது கப் பாலையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் ஆனதுமே இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றிடுங்க. நெய்யோ பட்டரோ டால்டா இதில் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக டால்டாவும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பேன்லேருந்து அது இழகி வர மாதிரி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு ஏதாச்சும் ஒரு தட்டோ அந்த கிண்ணமோ தட்டமோ எடுத்துக்கோங்க. அதில் நெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேசரியை அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக நெய் அது மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லா இடமும் சேமாக இதே மாதிரி பருத்தி விட்டுடுங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா பருத்தி விட்டுடுங்க. அப்புறமா அது கொஞ்சம் ஆறுனதும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஆறுனதும் இந்த மாதிரி சைடெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அப்புறமா உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிடலாம். உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுடலாம். அவ்வளோ தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். பாய்.